ஈமான், எது இபிலீசை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருந்து விலக்கியது, எது இபிலீசுக்கு அல்லாஹ்வுடைய லானத்தை வாங்கி தந்தது, எது ஃபிரௌனையும் அவர்களுடைய சமூகத்தையும் கடலில் மூழ்கடித்தது, எது தமூது கூட்டத்தையும் நபி சாலஹின் கூட்டத்தையும் அழித்தது, எது காரூனை இந்த பூமியில் சொருக வைத்தது, அழிக்க வைத்தது, இந்த பூமியில் ஏற்படுகின்ற கஷ்டம், இந்த பூமியில் ஏற்படுகின்ற துன்பம், இந்த பூமியில் ஏற்படுகின்ற வேதனை, இவற்றிற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? கேள்வி பலவாக இருந்தாலும் பதில் ஒன்றுதான், இதற்கெல்லாம் முக்கிய காரணம் அத்துனு, பாவங்கள். இந்த பூமியில் எந்த ஒரு சோதனையும் விழுவதில்லை, இந்த பூமி பாவத்தால் நிரம்புவதாலே தவிர. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் சூரத்துர் ரூம் 41வது வசனம், ظهر الفساد في البر والبحر بما كسبت ايدي الناس, கடலிலும் நிலத்திலும் குழப்பங்கள் பரவுகிறது, ஏன்? மனிதர்களுடைய கரங்கள் சம்பாதித்த பாவத்தால். சூரத்து ஷூரா 30வது வசனம், وما اصابكم من مصيبه فبما كسبت ايديكم, எந்த ஒரு சோதனைகளும் உங்களை சூழ்வதில்லை உங்களுடைய கரங்கள் சம்பாதிக்கும் பாவங்களாலே தவிர. சூரத்துல் அன்ஆம் 146வது வசனம், ذلك جزيناهم ببغيهم يعني ايذمهم, அவர்களுடைய அநியாயத்தின் காரணத்தாலே அல்லாஹ் இந்த வேதனையை கூலியாக கொடுத்தான். சூரத்துல் ஆல இம்ரான் 11வது வசனம், فاخذهم الله بذنوبهم, அவர்களுடைய பாவங்களாலே அல்லாஹ் அவர்களை பிடித்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உணவின் விருப்பை நோக்கி பசித்தவன் எப்படி பாய்வானோ அது போன்று எதிரிகள் என் சமூகத்தை நோக்கி பாய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நேரத்தில் நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்போமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லை, ஒருபோதும் இல்லை. பல் அன்தும் யௌமைதின் கதீர் கதீர், அதிகமான எண்ணிக்கையில் இருப்பீர்கள். ஆற்றில் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரையை போன்று உங்களுடைய எண்ணிக்கை இருக்கும். என்ன அர்த்தம்? எண்ணிக்கை எல்லாம் கோடான கோடி. உலகத்தின் இரண்டாவது தரமுடைய மக்கள், எந்த நாட்டிலும் முதல் தரம், அவ்வளவு உலகத்தின் மெஜாரிட்டி. ஆனால் ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்தில் வரக்கூடிய நுரைக்கு என்ன மதிப்போ அதுதான் அந்த எண்ணிக்கைக்கு மதிப்பு. ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே? மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் எதிரிகளுடைய பயத்தை உங்களுடைய எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வகனை சாட்டுவான். ஏன் இதுவெல்லாம் ஏன் நடக்கிறது? என்ன காரணம்? அல்லாஹ் விரும்பியதால் நடக்கிறதா? இல்லை, ஹுப்பு துன்யா வகராஹியத்துல் மௌத், உலக ஆசை மரணத்தை வெறுக்கக்கூடிய தன்மை, இந்த இரண்டும் பெருகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆம், இதுவெல்லாம் எதை சொல்கிறது? இந்த பூமியில் பாவங்கள் நிலையாக இருப்பதால் தான் அல்லாஹ்வுடைய சோதனையும் வேதனையும் வருகிறது. இது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் தனிப்பட்ட மனிதருக்கும் சரி. ஆனால் கேள்வி கேட்கலாம், பலர் பாவம் செய்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கெல்லாம் அருள்கொடைகள் கொட்டோ கொட்டு என்று கொட்டுகிறது. பாவம் செய்யக்கூடிய மனிதன் செல்வத்தில் அதிகரிக்கிறான். பாவம் செய்யக்கூடிய மனிதனுக்கு உலகத்திலே மாடான மாளிகைகள் எப்படி கிடைக்கிறது? பாவம் செய்தால் தண்டனை உண்டென்றால் ஏன் இப்படி நடக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் பதில் சொன்னார்கள், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் இந்த பூமியில் உள்ள அருள்கொடைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறான், அவன் பாவம் செய்தாலும் என்றால் அது அவனுக்கு கொடுக்கப்படுகிற அருக்கொடை அல்ல, அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வாய்ப்பு. சிறிது சிறிது அல்லாஹ் அவனை பிடிப்பான். எப்படி? இந்த ஆயத்தை ஓதிக்கொள்ளுங்கள், சூரத்துல் அன்ஆம் 44வது வசனம், ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பி ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை,
எப்போது எம்முடைய நினைவை அவர்கள் மறக்கிறார்களோ அப்போது வானத்துடைய எல்லா கதவுகளும் அவர்களுக்காக திறக்கப்படும். அல்லாஹுவை மறந்தால் வானத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டு அருக்கொடைகள் கொட்டும். ஆனால் ஹத்தா இதா ஃபரிஹூ பிமா ஊதூ, அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு அவர்கள் நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அஹஸ்னாஹும் பக்த, திடீரென அல்லாஹ் அவர்களை பிடித்து விடுவான். அதற்கு பிறகு நஷ்டவாளிகளாக அவர்கள் மாறிவிடுவார்கள். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்வாதாரம் குறைகிறது என்றால், ரிஸ்கில் உங்களுக்கு நெருக்கடி ஏற்படுகிறது என்றால், ஒரே காரணம்தான், நீங்கள் பாவத்தில் மூழ்குகிறீர்கள். உங்களுடைய இல்மு குறைகிறது என்றால், ஒரே காரணம்தான், பாவத்தில் மூழ்குகிறீர்கள். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் கற்கின்ற இல்மை மறக்கிறான் என்றால், அதற்கு காரணமாக நான் அறிவது பில் கத்தீஅத்தி அமலுஹா, அவன் செய்யக்கூடிய பாவம்தான். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், இமாம் மாலிக் அவர்களுடைய மாணவர், இமாம் மாலிக் அவர்கள் இமாம் ஷாஃபிஈ அவர்களுடைய இல்மின் திறமையை பார்த்து வியந்தார்கள். 9 வயதில் இமாம் மாலிக் எழுதிய முவத்தாவை முழுவதுமாக மனநம் செய்தார்கள் இமாம் ஷாஃபிஈ. 9 வயதில் அழைத்தார்கள், யா ஷாஃபிஈ, உன்னுடைய இல்மை பார்த்து வியக்கிறேன், அல்லாஹ் உன்னுடைய கல்பில் 100 வெளிச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறான், அந்த வெளிச்சத்தை பாவங்களால் அணைத்து விடாதே ஷாஃபிஈ. சுப்ஹானல்லாஹ், என்ன அறிவுரை பாருங்கள், என்ன அறிவுரை பாருங்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களை, எல்லாவற்றிற்கும் பாவங்கள் தான் காரணம். என்னால் சரியாக தொழுகையை நிறைவேற்ற முடியவில்லை, ஏன் இரவு வணக்கத்தில் என்னால் ஈடுபட முடியவில்லை, ஏன் பாவ மன்னிப்பின் பக்கம் விரைய முடியவில்லை, ஏன் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூற முடியவில்லை, ஏன் பொய்களை புறங்களை பேசுவதை விட்டு விலக முடியவில்லை, ஏன் உறவுகளை சேர்த்து வாழ்வதை விட்டு பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதில் என்னால் நெருங்க முடியவில்லை, ஏன் அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையில் என்னால் கொடுக்க முடியவில்லை, ஏன். கேள்விகள் பல தொடர்கிறது. தொழுகையில் நின்றால் ஈடுபாடு இல்லை, அல்லாஹ்வுடைய பாதைக்காக உழைத்தால் முழுமை இல்லை, எந்த வழியில் சென்றாலும் நிம்மதி இல்லை, ஏன். அலி இப்னு அபி தாலிப் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார், யா அலி, ஹுர்ரிம்து மினஸ் ஸலாத்தி பில்லைல், இரவுடைய வணக்கத்தில் இருந்து தூரமாகிறேன், தடுக்கப்படுகிறேன், ஆனால் காரணம் தெரியவில்லை அலியே, ஏன் இரவு வணக்கத்தை என்னால் தொழ முடியவில்லை, அலாரம் வைக்கிறேன், மனைவி எழும்படி என்னை எழுப்பிவிடு என்று கூறுகிறேன், எல்லா வசதிகளையும் ஏற்படுத்துகிறேன், ஆனால் இரவு வணக்கத்தில் ஈடுபட முடியவில்லை அலி, ஏன். அலி அவர்கள் சொன்னார்கள், நீ பாவங்களால் பிணைக்கப்பட்ட கட்டப்பட்ட மனிதனாக இருக்கிறாய், தொழுகையை சரியாக தொழ முடியவில்லையா, முயற்சி எடுத்தும் உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வை முழு மனதோடு அழைக்க முடியவில்லையா, உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது. இரவு வணக்கத்திலே ஈடுபட முடியவில்லையா, உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது. நன்மையில் முன்னேற முடியவில்லையா, உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது. இதிலிருந்து நீங்கள் தௌபா செய்து விலகாமல் எந்த ஒரு சோதனையையும் உங்களிடமிருந்து நீங்கள் நீக்க முடியாது. நபி நூஹ் அதைத்தான் சொன்னார் சன் சமூகத்திற்கு. சூரத்து நூஹ், நபி நூஹ் சொன்னார்கள், ஃபகுல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நபி நூஹ் தன் சமூகத்திற்கு சொன்னார், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், ரப்பிடத்திலே மன்னிப்பை தேடுங்கள், அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். யுர்சிலிஸ் ஸமாஆ அலைக்கும் மித்ராரா, மலைகளை அவன் தொடர்ச்சியாக ஏற்படுத்துவான், அவனிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள். உலகத்தில் செல்வத்தாலும் குழந்தைகளாலும் இந்த உலகத்தின் தோட்டங்களாலும் அதில் ஓடக்கூடிய ஆறுகளாலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், ஏற்படுத்துவான். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுங்கள் என்று நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல் இஸ்திக்ஃபார், அல் இஸ்திக்ஃபார்,
எம்முடைய பாவங்களுக்குரிய மன்னிப்பு எம்முடைய வாழ்வின் கவலையை நீக்கும், எம்முடைய துக்கத்தை நீக்கும், எமக்கு வரக்கூடிய சோதனையை நீக்கும். ஒரு சோதனை வருகிறது, வேகமாக செல்கிறீர்கள், ஒரு வாகன விபத்து ஏற்பட்டு விடுகிறது, அல்லது ஒரு வியாபாரத்திலே முன்னேறி கொண்டு செல்கிறீர்கள், நஷ்டம் ஏற்படுகிறது, குடும்ப உறவுகள் பிரிய காரணமாகிறது. அப்போது நினைக்காதீர்கள் இதற்கெல்லாம் வேறு காரணமாக இருக்குவோ, இதுவெல்லாம் வேறு யாராவதுடைய கண்ணின் காரணமாக ஏற்பட்டு இருக்குவோ என்று நினைக்காதீர்கள். நீங்கள் நினைக்கக்கூடிய முதல் நினைப்பு, என்ன பாவம் செய்தேன் நான், எந்த பாவம் என்னிடத்தில் இருக்கிறது, நான் சோதிக்கப்படுகிறேனே, என்ன பாவத்திற்கு நம்மிடத்தில் மன்னிப்பை தேட மறந்துவிட்டேன், அதை நினைவு கூர்ந்து மன்னிப்பை தேடுங்கள். என் வாழ்வில் நடந்த ஒரு செய்தி, இந்த நாட்டிலே ஒரு வாகனத்திலே நான் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் என்னுடைய வாகனத்திலே மோதிவிட்டால், மோதிய பிறகு என்னுடைய வாகனம் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. அந்த பெண் இறங்கி வருகிறார்கள், மன்னிப்பு கேட்கிறாள். அப்போது என் கணவன் வரட்டும், இருவரும் சேர்ந்து நாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்றாங்க. வெயிட் பண்றோம், அவங்களுடைய கணவன் வர்றார். மஷா அல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும். வந்து பார்த்தால் யாரின் மீது தவறு என்று உணர்ந்து கொண்டால் தன் மனைவியின் பக்கம் தான் தவறு என்று ஒரே வார்த்தை தான் சொன்னார். நீ ஏதோ பாவம் செய்திருக்கிறாய், செல், இரண்டு ரக்கா தொழு, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடு, அதற்கு பிறகு நாம் காவல் நிலையத்திற்கு செல்லுவோம். அல்லாஹ் அக்பர். அந்த பெண் சொன்னால் பரவாயில்லை, நாம் சென்று விட்டு வந்து தொழுது மன்னிப்பை தேடுவோம். இல்லை இல்லை இல்லை, இதற்கு காரணம் நாம் செய்கின்ற பாவமாகத்தான் இருக்கும், செல், தொழுது விட்டு வா, அதற்கு பிறகு போவோம். அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த பூமியிலும் வாழ்கிறார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிகழ்வும் இது போன்ற நிகழ்வுகளும் எம்முடைய வாழ்வில் ஏற்பட்டால் முதலாவது நினையுங்கள், எந்த பாவம் என்னிடத்தில் இருக்கிறது, சரியாக தொழுகிறேன்.